எல்லோருக்கும் வணக்கம் நான் சாம் இன்றைக்கி நம்ம ஜாஸ் ஸ்ட்ரிப்பில் ஒரு இன்னொரு விஷயம் கற்றுக்க போகிறோம் ஒரு கன்ஷாட் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே ஸோ நம்ம புது ஃபைலை க்ரியேட் பண்ணிடுவோம் இதை நான் டூட்டோரியல்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ரெண்டு ஃபைல் முக்கியமாக தேவைப்பட போகுது ஓகேவா அந்த ரிசோர்சஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது பாருங்கள் இதில் தான் வச்சுருக்கேன் கன்ஷாட் அப்படிங்கிறது அப்புறம் இந்த கன்ஷாட் சவுண்ட் ஓகேவா ஒன்றும் இல்லை இப்போது ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் ஸோ ஸ்க்ரீனில் நான் எங்கேனா க்ளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அங்கே ஷார்ட் ஆகுற மாதிரி அந்த இமேஜ் வந்து அங்கே அப்படி புல்லட்டில் நான் இது பண்ண மாதிரி வரும் அண்ட் அது வரும்போது கூட ஒரு சவுண்டும் உங்களுக்கு வரும் நான் இதை ப்ளே பண்ணல மேபி நீங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் கேட்டுட்ருக்கும் போது அதனால் அதை ப்ளே பண்ணலை ஓகே சரி இந்த ரெண்டு ரிசோர்ஸ் ஃபைல் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே நம்ம ஃபைல் சேவ் பண்ணிட்டோம் ஸோ எஸ்டிஎம்எல் ஃபைவ் ஸ்நிப்பட் டைட்டில் கொடுத்துக்கலோமா ஃபைன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கன்ஷாட் இமேஜ் இருக்கு இல்லையா அது இங்கே நான் கொண்டு வர போகிறேன் அது எங்கே இருக்குது ரிசோர்ஸஸ்குள்ளே கன்ஷாட் டாட் பிஎன்ஜி அங்கே இருக்குது ஸோ இவனை தூக்கிடுவோம் அப்புறம் என்ன பண்ணணும் பை டிஃபால்ட் வந்து இவனை நான் ஹைட் பண்ணி தான் வைக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா இவன் ஒன்றும் இல்லை இவனை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட போகுது அதாவது பேஜில் இவனை எங்கே வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் ஸோ பேசிக்காக அப்படின்னா என்ன அப்படின்னா பொசிஷன் சாரி பொஷிஷன் அப்சல்யூட் ஸோ தண்ணி தெளிச்சு விட்டுறது இவர் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்டுறோம் அடுத்து இவனுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன் இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜை ஒன்ஸ் நான் லோட் பண்ணிவிட்டேன் இந்த இமேஜ் நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளோன் பண்ணி கிளிக் பண்ணுற இடத்துலலாம் வர மாதிரி செய்ய போகிறேன் ஓகேவா ஒன்றும் புரியல அப்படிங்கிறீங்க சரி பரவாயில்ல புரியும் ஃபைன் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்குவோம் கன்ஷாட் எல்லாத்தையும் ஒரே பேர் வைக்கிறேன் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க மேபி வேறு என்ன பேர் வைக்கலாம் மேக் கன்ஷாட்னு வைக்குமா சரி ஏதோ ஒரு பேர் சரி இப்படி ஒரு பேர் வச்சுக்குவோம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன் க்ளோன் பண்ண போகிறேன் ஓகே ஸோ அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் க்ளோன் அப்படின்னே வச்சுப்போமா ஃபைன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமன் பை ஐடி ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் பேர் வந்து கன்ஷாட் ஸோ அவனை என்ன பண்ண சொல்கிறேன் க்ளோன் பண்ண சொல்கிறேன் க்ளோன் பண்ணியாச்சு இப்போது க்ளோன் பண்ணவனை இந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டோட நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு எப்படி அது எப்படி பண்ணுறது அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் அப் அப்படின்னாலும் ஒர்க் ஆகுது ஆனால் அப் சைல்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரௌசர் சப்போர்ட் நமக்கு வேணும் எல்லா ப்ரௌசர்லையும் இது ஒர்க் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் அப் அண்ட் சைல்டு போட்டுக்கிறேன் அடுத்து இப் இப்போது நான் வந்து ஆக்சுவலாக இதை நான் அப்படியே போய் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணனும் ஒர்க் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த மெத்தடை கால் பண்ணும்போது க்ரியேட் ஆகி இது பாடியோட அப் அண்ட் ஆகும் பிரச்சனை எங்கே அப்படின்னா நீங்கள் பை டிஃபால்ட் டிஸ்பிளே நன்னு போட்டு வச்சுருக்கீங்க ஸோ டிஸ்பிளே நன் போட்டு வச்சுக்கிறதுனால இது விசிபிள் இது விசிபிளாக ஆகாது ஸோ ஒரு நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் இருக்குது ஆனால் நீங்கள் டிஸ்பிளே நன் போட்டதுனால என்ன ஆகலைன்னா விசிபிள் ஆகலை ஸோ நான் இந்த மெத்தடை கால் பண்ணாலும் நீங்கள் க்ளோன் பண்ண ஆப்ஜெக்ட் என்னவாக தான் இருக்குன்னா க்ரியேட் இருக்கும் ஆனால் என்ன நடக்காது அப்படின்னா விசிபிளாக இருக்காது ஸோ அதை இது பண்ணுறதுக்காக எலமெண்ட் இந்த ச என்ன இது ஓகே பேர் தப்பாக வச்சுட்டேன் சாரி ஸோ க்ளோன் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே இப்படியே எம்டியாக விட்டாலும் ஓகே இல்லை பிளாக் செட் பண்ணாலும் ஓகே எனி திங் இஸ் ஃபைன் ஓகே சரி இப்போதைக்கு நான் பிளாக் செட் பண்ணிக்கிறேன் சில கேசஸில் இது ப்ராப்ளமாக போய் முடியும் ஸோ நான் இப்போதைக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது நான் அப்படி முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோமா ஆமாம் டெஸ்ட் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது இப்போ என்ன செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு நான் போய் டெஸ்ட் பண்ணுறேன் ஒன்றுமே பண்ணல க்ளிக் பண்ணால் இது நடக்கணும்னு நான் சொல்லவே இல்லை இல்லையா ஸோ க்ளிக் பண்ணால் நடக்கணும்னு இங்கே சொல்கிறேன்னா இங்கே சொல்கிறேன் விண்டோ மேலே நான் கிளிக் பண்ணுவேன் க்ளிக் பண்ணும்போது என்ன பண்ணு மேக் கன் ஷாட் கன் ஷாட்டை கால் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ பார்ப்போம் ஓகே நான் கிளிக் பண்ணுறேன் ஆனால் என்ன நடக்குதுனே தெரியல என்ன அப்படின்னா அப்சல்யூட் பொசிஷன் இருக்கிறதுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் விஷயம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மவுஸ் கிளிக் பண்ணுற பொசிஷனுக்கு இந்த கன்ஷாட் வரணும் கரெக்ட் இப்போ அதை நம்ம செய்வோம் நீங்கள் எப்போவுமே ஒரு ஈவெண்ட்டை எப்படி ட்ரிகர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அந்த ஈவெண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கிளிக் பண்ண பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ க்ளோனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ளோனுங்கிறது ஒன்றும் இல்லை மேபி இந்த பேரை மாற்றிடலாமோன்னு எனக்கு தோணுது க்ளோண்ட் எல் அப்படின்னு வச்சுப்போமா மேபி ஏன்னா க்ளோன் அப்படிங்கிறது ரொம்ப ஓகே க்ளோன்டு எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டைல் செட் பண்ணுறேன் அது என்னென்னா லெஃப்ட் ஸோ பேசிக்லி என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ் ஒய் தான் ஸோ லெஃப்ட்டுங்கிறது நத்திங் பட் எக்ஸ் ஸோ அது எக்ஸ் என்ன எக்ஸ் அப்படின்னா கிளைண்ட் எக்ஸ் அதாவது க்ளோன் பண்ண எலமெண்ட்டுக்கு எக்ஸ் வேல்யூ செட் பண்ணுறோம் அது எந்த எக்ஸ்னால் மவுஸ் click பண்ண X. Mouse எந்த இடத்துல கிளிக் ஆச்சோ அந்த எக்ஸை கொடுக்குறோம் சரியா இப்போ அதே மாதிரி அவனோட டாப் விச் ஒய் Y ஆக்ஸிஸ் முடிஞ்சது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வருது பட் தப்பாக வருது ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுற பொசிஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் பக்கத்தில் வந்துட்டான் பிரச்சனை என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணுற இடத்துல இங்கேருந்து வருது கிளிக் பண்ணுற இடத்துல என்ன நடக்குதுன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலாக ப்ளேஸ் ஆகுறது எங்கே ப்ளேஸ் ஆகணும்னா சென்டரில் ப்ளேஸ் ஆகணும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு சின்ன கால்குலேஷனை இங்கே ஆட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா என்னோடய விருதை நீ என்ன பண்ணிக்காத கன்சிடர் பண்ணிக்காத அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் என்னோடய விருதுலேருந்து பாதியை நீ என்ன பண்ணு சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ ஸோ தேட் சென்டரில் வந்துடும் சரியா ஸோ அதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஹைட்டுங்க காப்பி பண்ணி பேஸ் பண்ணும்போது இருக்கிற தொல்லை எல்லா வழியிலும் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் ஏன்னு காப்பி பண்ணி பேஸ் பண்ணக்கூடாது சோர்ஸ் கோடை எப்போவுமே சரிங்களா ஓகே ட்ரை பண்ணுவோமா நைஸ் ஓகே இப்போது சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்போம் இதுதான் ஃபைனல் வேலை இது ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு நியூ ஆப்ஜெக்டாக அசைன் பண்ணுறேன் ஓகேவே இந்த அந்த ஆடியோ அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆடியோ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சோர்ஸ் செட் பண்ணணும் சோர்ஸ் எங்கே இருக்குது ரிசோர்ஸஸ்குள்ளே இப்படி ஒரு சவுண்ட் ஃபைல் நான் வச்சுருக்கேன் கவுன்ஸ் கன் சவுண்ட் டாட் எம்பி த்ரீ நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் கன் சவுண்ட் டாட் எம்பி த்ரீ ஃபைன் ஸோ அப்புறம் செட் பண்ணால் மட்டும் போதாது நீங்கள் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரீசாக சொல்லணும் அப்போ தான் ப்ளே ஆகும் சேவ் பண்ணிட்டேன் ஓகே ஃபைன் இப்போ லெசனுக்குள்ளே வருவோம் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாவது ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்க்ரீனில் இருக்குது ஓகே அதை நான் எப்படி க்ளோன் பண்ணுறது ஒரு புது காப்பி அதை எப்படி நான் காப்பி எடுத்து அது மேலே நான் வேறு வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ அப்பன் பண்ணுறது அவனை க்ரியேட் பண்ணவனை திரும்ப எப்படி டாக்குமெண்டோடு அப்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் இதை வச்சு என்ன பண்ணலனா ஹைட் அண்ட் ஷோ அண்ட் ஹைட் பண்ண முடியுது ஏற்கனவே நீங்கள் ஹிடனாக இருக்கிற எலமெண்ட்டை ஷோ பண்ண முடியுது ஸோ ஏற்கனவே டிஸ்பிளேயில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நன் போட்டு ஹைட் ஆக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அடுத்து மவுஸ் கிளிக் பண்ண பொசிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சிம்பிளாக கிளைண்ட் எக்ஸ் கிளைண்ட் ஒய் வச்சு நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்புறம் ஒரு ஆடியோவை எப்படி ப்ளே பண்ணுறது ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த கன் சவுண்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சாங்கை கொடுத்துட்டு சாங் அந்த சாங்கை ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் சாங் ப்ளே ஆகும் ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஆடியோ பிளேயர் மாதிரி ஒரு பில்ட் பண்ணலாம் அதை நான் இன்னொரு லெசனில் உங்களுக்கு தரேன் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த லெசன்ஸ் பிரயோஜனமாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் சோர்ஸ் இந்த இந்த சோர்ஸ் கோடை வந்து நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ப பாய்